ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரியவா பக்தர் ஒருவர் பெரிய மூங்கில் கூடை நிறைய கொன்றைப்பூக்களை கொண்டு வந்து பெரியவா பார்வைப்படும்படியான இடத்தில் அவருக்கு முன்னாடி வச்சார் அது சிவபெருமான் விரும்பி அணியும் கொன்றை மலர் ஈசனை கொன்றைப்பூ சாற்றி வழிபடுவது விசேஷம் கொன்றைப்பூவுக்கு ஆறு தளங்கள் இருக்குது நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தோட ஓங்கிற பிரணவத்தையும் சேர்த்தா ஆறு எழுத்துக்கள் கொன்றை மலருக்கு உள்ள ஆறு தளங்களும் ஆறு அட்சரங்களை உணர்த்துகின்றன கொன்றை மலர் சாற்றி வழிபடும் பக்தர்களுக்கு தனது திருவடிகளில் இரண்டரை கலக்கும் சாயுஜிய பதவியை அளித்து அருள்கிறார் சிவபெருமான் அதனால் அதை பார்த்ததும் அந்த பூக்களைப் போலவே மகாபெரிவாளோட முகமும் மலர்ந்தது அதனால் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரருக்கு அணிவிக்கலாம்ங்கிற எண்ணத்தோடு பக்தர் கொண்டு வந்த அந்த கூடை பூவையே பார்த்திருந்தார் இருந்தார் மகா பெரிவா அதுக்கப்புறம் அந்த கூடையில் வேற என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு மகா பெரிவா அந்த பக்தர்கிட்ட கேட்டார் அந்த பக்தர் கொன்றைப்பூ மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன் பெரியவா அப்படின்னார் பார்த்தா அப்படி தெரியலையே பெரியவளோட பதிலில் ஒரு பொடி இருந்தது பெரியவா இப்படி சொன்னதும் அந்த பக்தருக்கு ஒன்றுமே புரியல இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சார் அவர் கொன்றைப்பூக்கள் மட்டுந்தான் அவருக்கு தெரிஞ்சு கொண்டு வந்திருந்தார் பெரியவா காரணம் இல்லாமல் இப்படி கேட்க மாட்டாரே அப்படின்னா கூடைக்குள்ளே வேற என்னதான் இருக்கு அங்க அங்கே கூடியிருந்த ஒட்டுமொத்த பக்தர்கள் கூட்டமும் அடுத்து பெரியவா சொல்ல போகிற பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வத்தோடு காத்துட்டு பெரியவா புன்னகையோட அந்த பக்தரை பார்த்து திருவாய் மலர்ந்தார் ஈஸ்வரனுக்கு பிரியமான புஷ்பங்களை மட்டும் நீ கொண்டு வரல அந்த சர்வேஸ்வரனுக்கு ஆபரணமும் கொண்டு வந்திருக்கியே அப்படின்னார் பூக்களை கொண்டு வந்த பக்தருக்கும் சரி அங்கே கூடியிருந்த மடத்து சிப்பந்திகள் மற்றும் பக்தர்களுக்கும் சரி யாருக்கும் பெரியவா என்ன சொன்னார்னு புரியல காலியாக இருக்கிற ரெண்டு மூங்கில் தட்டுகளை அங்கேருந்து எடுத்துக்க சொன்னார் பெரியவா அதுக்கப்புறம் கூடையில் நீ கொண்டு வந்திருக்கிற பூக்களை இந்த தட்டுக்களில் கொட்டு கொஞ்சம் தள்ளி ஓரமாக எடுத்துகிட்டு போய் கொட்டு ஜாக்கிரதை அப்படின்னார் பெரியவா எது சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு உணர்ந்தவர் ஆயிற்று அதனால் பெரியவா எடுத்துக்க சொன்ன ரெண்டு மூங்கில் தட்டுக்களை எடுத்துட்டு பூக்கள் அடங்கிய மூங்கில் கூடையோடு ஒரு ஓரமாக போனார் கூடை மேலே சுற்றி கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து அதில் இருக்கிற பூக்களை முதல் தட்டில் ரொம்ப கவனமாக கொட்டினார் அவ்வளவுதான் தட்டில் கொட்டின உடனே அடுத்த வினாடி புஷ்ஷுன்னு ஒரு சர்ப்பம் சீரிண்டு மூங்கில் தட்டிலேருந்து எகிறி குதிச்சு ஓடித்து பக்தர் உட்பட ஒரு சில பக்தர்கள் மட்டுமே அந்த சர்ப்பத்தை பார்த்தா க்ஷண நேரத்தில் எல்லாரோட பார்வையிலிருந்தும் அந்த சர்ப்பம் மறைஞ்சு வந்த சுவடே தெரியாமல் ஓடி போயிடுத்து கொன்றைப்பூக்கள் கொண்டு வந்த பக்தருக்கும் சரி கூடியிருந்தவாளுக்கும் சரி படபடுப்பு அடங்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் பக்தரை பார்த்து சந்திரமௌலீஸ்வரருக்கு எத்தனை கூட வேணாலும் பூ கொண்டு வா ஆபரணம் எல்லாம் வேண்டாம் நாகாபரணம் ஸ்ரீமடத்திலேயே இருக்குது அப்படின்னு பெரிவா புன்னகையோட திரிகால ஞானியான மகா பெரியவாளோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர,